பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹாய் ஜா, ராஜ் ஃப்ரம் சிட்டி. என்னங்க? ராஜ் ஃப்ரம் சிட்டி. ராஜ்? ஓ, அந்த ராஜ். எந்த ராஜ்? இதுக்கு முன்னாடி பேசிருப்போமா? இல்ல, ஒரே ஒரு டைம் பேசிருப்போம். அதான் நான் மறக்க முடியுமா உங்களை? நீங்க இந்த ஸ்லாங் பேசும்போதே நினைச்சா, ஆஹா, ஏ வாய்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஆஃப் இதர். என்னுடைய பேர் கிரிஜஸ்ரீங்க. இதுக்கு வந்து டாக்டர் ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்லிருப்பாரு, இது வந்து நீங்க பண்ண கூடாது, அது வந்து ரொம்ப தப்புங்கறது ஆல்ரெடி டாக்டர் நேத்து தான் சொன்னாரு. ஆக்சுவலி இது பத்தி, ஐயோ, நேத்து நான் பார்க்கலையே. அது உங்களுடைய தப்புங்க. நம்மளுடைய ஷோவை நீங்க எப்படிங்க வந்து டெய்லி மிஸ் பண்ணலாம்? இல்ல, நான் யூடியூப்ல பாத்துறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, சொல்லுங்க. ஒன் மோர் டவுட், மாஸ்டர்பேஷன் டெக்னிக்ஸ் தான் இருக்கா? இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த ஷோவே வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் தானே? ஆஃப் கோர்ஸ், கரெக்ட். ஆனா மாஸ்டர்பேஷன் பண்றதே வந்து தப்புன்னு தான் டாக்டர் சொல்வாரு. அடிக்கடி பண்றது தப்பும் பாரு. அப்ப சொல்ல, அடிக்கடி பண்றது தான் தப்பு. அதுதான் நான் சொல்றேன். ட்வைஸ் வச்சிட்டா நல்லது தானே? வீக்லி ட்வைஸா? டாக்டர் கிட்ட கேட்டு வருங்க அந்த கேள்வியே. டாக்டர் சொல்லுங்க. மாஸ்டர்பேஷன்ங்கிறது முடியாத, தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு கையாளக்கூடிய ஒன்று தானே தவிர, அவர் நினைக்கிற மாதிரி இது செஞ்சால் ஹெல்த் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு தகவல், தவறான ஒரு கணிப்பு. அதனால் இதையெல்லாம் முடிஞ்சவர், ஏன்னா நமக்கு ஃப்யூச்சர் வேணும், அதைத்தான் அவங்க எப்போதுமே சிந்திக்கணும். அதனால் இதெல்லாம் மாற்றிக்கணும், கண்டிப்பாக மாற்றிக்கணும். இவரும் இல்லை, மற்ற நேயர்களும் இதை அவங்க வந்து மாற்றத்தை கூட விட்டுறணும். நீங்க பேர் சொல்லுங்க. ஏதாவது வந்து மாஸ்டர்பேஷன் பிரச்சனை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஐ மீன் மாஸ்டர்பேஷன் ஏதாவது பண்றீங்களா? டெய்லி மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. டெய்லி பண்றீங்க? எத்தனை முறை பண்ணுவீங்க? டெய்லி ஒன்ஸ் தான், அதுக்கே தாங்க. டெய்லி ஒன்ஸ் பண்ணுவீங்க? ஓகே, சரி சரி. டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். டாக்டர் சொல்லுங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே சொல்லக்கூடிய இது என்னென்னா, அடிக்கடி பண்ணாதீங்க, அடிக்கடி பண்ணாதீங்க. அது ரொம்ப உங்களுடைய ஹெல்த்தியை குறைக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே சமயத்தில் இழந்த சக்தியை திரும்பி மீண்டும் பெற்றுக்கொள்றதுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸுகளை கவனம் வச்சுக்கிட்டு அதை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன அதில் குறிப்பாக இவர் என்ன செய்யலாம், அந்த உணர்வு வருது அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணுறதோடவே சேர்த்து என்ன பண்ணலாம், பேர்ச்சம்பளம் இருக்கு பாருங்க, பேர்ச்சம்பளத்தை பாலில் போட்டு காய்ச்சி காய்ச்சி இதழ்களை போட்டு பாலில் போட்டு தேனில் வேண்டாம், பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தாருன்னா இது பண்ணோம். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், இந்த மூணு, இந்த மூணில் எது கிடைக்குதோ அப்பப்போ மாற்றி 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 யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தால் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரொம்ப நன்றி இங்க கால் பண்ணதுக்கு. தினேஷ், டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்டு கொடியேத்துங்க, ஆனால் அது வந்து குறிப்பிட்ட நாட்களில் தான் இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத டாக்டரோட அட்வைஸ், அதை கேட்டுக்கோங்க. கேட்கலாம், சொல்லுங்க வசந்தம், சொல்லுங்க. வணக்கம்.
வணக்கம், உங்களை பேச எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் கணேஷ். ஓகே மேடம், எங்க இருந்து பேசுறீங்க கணேஷ்? தூத்துக்குடி. நல்லா கடலை போடுவீங்க? சாத்துக்குடியாவது கிடைக்குமா? நீங்க புளிஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? என்னென்ன புரியல, வாய்ப்பு கிடைச்சா சாப்பிடலாமா? சாத்துக்குடியா சாப்பிட்டது இல்லையா? ஆமா. சரிங்க, ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம். ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, சாத்துக்குடி சாப்பிட்டதா? அதான் உங்க ஊர்ல நிறைய கிடைக்குதுங்க நீங்களே. ஆமா மேடம். சரி சொல்லுங்க மேடம். எனக்கு கொஞ்ச நாளா கைப்பழக்கம் உண்டு மேடம். அதாவது ஒரு வாரம் யூஸ் பண்ணும், அதாவது வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அது பண்ணும்போது எப்படின்னா உடம்புல வந்து அந்த எனர்ஜி எல்லாம் குறைஞ்ச மாதிரி, அந்த உடம்பு ஒண்ண வைக்கிறது அப்படி வத்துற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ கைப்பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறம் உடம்பு நார்மலா அப்படி ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தான். அதான் அதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கறேன் மேடம். ஓகே, இதே மாதிரி ஹெல்த்தியா ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கு என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம், நீங்க கேட்ட கேள்விக்கும் டாக்டர் சொல்வாரு பதில் என்னங்கறது. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாலே அதுல இருந்து தப்பிச்சுப்பாரு. இனி போனதை விட்டுட்டு இனிமே நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கு என்னவெல்லாம் இருக்கோ அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலே சரியா வந்துடும். ஆமா, எனர்ஜிக்கு என்ன மாதிரியான உணவுகள்? வெண்டைக்காய் அடிக்கடி எடுத்துக்கலாம், சின்னவங்க அந்த அந்த உணர்வை தூண்டாது. வெண்டைக்காய், அவரைக்காய், மாதுளம்பழம், கமலாப்பழம் இல்ல, அந்த உணர்வை தொல்லை பண்ணாது. தொல்லை பண்ணாது, ஆனா அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸ்ட்ரென்த், இழந்த சக்தியை மீட்டு கொடுக்கும். வெண்டைக்காயெல்லாம் இப்படி உங்களுக்குன்னா எனர்ஜியும் இருக்கு, தாது சக்தி இருக்கு அதுல. ஆனா உடம்புனுடைய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு, நரம்புகளுக்கு வலு கொடுக்கும். அதனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவரைக்காய், வெண்டைக்காய், காய்கறி கீரைகள் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டாலே நல்லது. குறிப்பா இதெல்லாம் இவர் சொல்ற ஸ்டேஜுக்கு இது பெட்டர், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நிறைய காய்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க, டாக்டர் சொன்ன அட்வைசஸ் எல்லாம் கேளுங்க, உங்க உடம்ப எப்பவுமே வந்து எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கலாம். அடுத்த நேர் யாரும் பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊரெல்லாம் எப்படி இருக்கு? என்னோட வேலை அந்த மாதிரி வேலை அந்த மாதிரி இருந்தாலுமே கூட வந்து இதெல்லாம் தவறான விஷயம். அதுக்கு நீங்க வந்து பாட்டு கேட்டுட்டு போகலாம், இல்லைன்னா வந்து வேற எதுலயாவது வந்து நீங்க தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கு வேற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இல்ல, வேடிக்கை வண்டிதான் ஓட்டுறீங்க, முன்னாடி இருக்கிறத பாத்துக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு தூக்கம் வராது. ஜாக்கிரதையா ஓட்டணுங்கிற மன ரீதியா வந்து திங்க் பண்ணிட்டே போனீங்கனாவும் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அதனால வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாதீங்க. கொஞ்சம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்னெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, டாக்டர் கிட்ட வந்து கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து செஞ்சுரி அடிக்கிறதே இவருக்கு வேலை, 10 நாளைக்கு ஒரு வாட்டி. இப்ப வந்து அந்த மாதிரி முடியல, ஒரே
பாட்டி தான் வந்து சிக்ஸர் அடிக்கிறேங்கிறாரு. அதுக்கு அதுக்கு அடுத்து 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 என்னால வந்து செஞ்சுரி பண்ண முடியலங்கிறது தான் இவருடைய வருத்தம். குறிப்பா ஏஜ் அவர் சொல்லல, பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைக்காக அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பழக்கத்தை சொல்றவரு, அதாவது இந்த ஆன்ஸ் போடுற பழக்கம் தேவைக்காக எடுத்துக்கிறேன்ட்டு. முக்கியமா தேவை உள்ளது முடியலைன்ற இயலலைங்கிறதுக்கு வந்து நிக்குது அங்க. அதனால அது தேவை அப்படின்னு போனோம்னா இது ஒரு நேரத்துல தேவை இல்லாத போயிடும், முடியாம போயிடும். அதாவது வந்து அவர் தான் இப்ப சூஸ் பண்ணணும் எது தேவை. ஒண்ணு வந்து அந்த போதை பழக்கம், அதாவது வந்து அவர் போட்டுட்டு இருக்க அந்த பாக்க பழக்கம் முக்கியமா, இல்ல வந்து பெட்ல கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷம் முக்கியமாங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். இவர் என்ன செய்யலாம், இவருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பாவம். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வழியில டிராவல் பண்ணும்போது வாயில அடைக்கிட்டு அந்த உமிழ்நீரை முழுங்கிட்டே போனோம்னா அந்த சேம் அந்த உணர்வு கிடைக்கும், தூக்கம் களையும், தப்பிச்சுக்கலாம்.